நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோஷத்திற்கு பரிகாரம் நாங்கள் இந்த சேனலின் வாயிலாக கூறி வருகிறோம். இன்றைய பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரம். இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து, கணவன் மனைவி சண்டை சத்துருகள் இல்லாமல் கண்டிப்பாக விவாகரத்துக்கு செல்லாமல் வாழ இந்த பரிகாரம் வழிவகை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டில் தனியாக குரு இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டுக்கு செவ்வாய்க்கேது சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழுக்குடையனோடு செவ்வாய்க்கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது ஏழுக்குடைய நட்சத்திரத்தில் பாதசாரத்தில் இந்த கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த விவாகரத்து தோஷம் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிப்பட்ட விவாகரத்து ஆகாமல் கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழ பல பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் அது கை கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பரிகாரம் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. நீங்கள் கண்டிப்பாக திருமணத்துக்கு முன் நீங்கள் பல பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த தோஷத்திற்கெல்லாம் திருமணத்திற்கு முன்பாக பல தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யலாம், அல்லது திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவி விலகிய பிறகு பல பரிகாரங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அந்த பரிகாரங்களும் உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட தோஷமுள்ள ஜாதகிக்கு, ஸோ பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஆண் ஜாதகத்திலும் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு பொருத்தம், 10 பொருத்தம், 12 பொருத்தம், தச பொருத்தம், துவாதச பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பார்த்து, நீங்க ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்து, புண்ணிய க்ஷேத்திரத்துல ஒரு 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் ஆச்சு இந்த கோவில், அப்படிப்பட்ட கோவில்ல திருமணம் செய்யணும் அப்படின்னு செஞ்சா கூட, இல்ல திருமண மண்டபத்துல செஞ்சா கூட, அப்படிப்பட்ட தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், அல்லது ஜாதகம் விடுங்க, ஜாதகம் பழக்கில் விவாகரத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு, டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, நடந்துகிட்டு இருக்க போர்ல. ஸோ என்னென்ன பெண் பிறந்த வீட்டுக்கு வந்தாச்சு, நாங்கள் அனுப்புறதில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட, இந்த பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதுவரை யாரும் சொல்ல முடியாத ஒரு பரிகாரங்கள், சித்தர்கள் கூறிய பரிகாரங்கள் நான் உங்கள் மீது உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஜாதகம் இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் ஆயிடுச்சு, நல்ல முகூர்த்திலே கல்யாணம் செஞ்சோம், ஆனால் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஸோ ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில், இந்த பரிகாரம் ஆரம்பிக்கும். ஸோ கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கு கருப்பு கொள்ளு, ஸோ 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ அல்லது 1 கிலோ ஒரு வாழை இலை மீது உங்கள் வீட்டு பூஜை அறையில், அந்த பொண்ணு எங்கே இருக்கோ, அந்த ஆண் எங்கே இருக்காங்களோ, அந்த வீட்டு பூஜை அறையில் ஒரு தலைவாழை இலை வச்சு, ஸோ கேதுவுக்கு கருப்பு கொள், கருப்பு கொள் மீது இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வைக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கு, நட்சத்திரம் சொல்லி ராசி சொல்லி மனசார இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அல்லது விநாயகரை போட்டு பாடி வணங்கி வந்தால் கண்டிப்பாக 9 செவ்வாய்க்கிழமையும் இதுவரை செய்யணும். 9 வாரங்கள் செய்யணும், தினசரி செய்யணும். இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கணும், தினசரி அந்த திரியை மட்டும் மாத்திக்கணும், அதே விளக்கு, அதே கொள்ளு, அதே என்ன கூட மீதி இருந்தாலும் பரவாயில்ல, மறுநாளும் ஏற்கலாம், அந்த திரியை மட்டும் மாத்திக்கணும். மறுநாள் காலையில் அதே மாதிரி 9 வாரம் செய்யணும்,
எந்த கோயிலுக்கு நீங்க போய் அந்த தானத்தை கொடுக்குறீங்களோ அந்த கோயில கணவன் மனைவி ரெண்டு பேருடைய நட்சத்திரமும் ராசியும் சொல்லி நீங்க அர்ச்சனை செஞ்சுட்டு ஒரு அன்னதானம் மாதிரி செஞ்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்து வரை செல்லக்கூடிய எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் சரி கணவன் மனைவி சண்டை சத்துருக்கள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சா அன்னோன்யமாக கடைசி காலகட்டம் வரைக்கும் வரத்துக்கு வழி செய்யும். இல்ல சார், நாங்க இதே மாதிரிதான் இருக்கிறோம், கணவன் அடிக்கடி சண்டை வருது ஆனா விவாகரத்து வரைக்கும் போகல அப்படிங்கிற பட்சத்து கூட நீங்க இது மாதிரி செஞ்சா கண்டிப்பாக சண்டை சத்துருக்கள் இல்லாமல் அன்னோன்யமாக வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். எவ்வளவு குருபலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரம் என்பது மிக 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 அவசியம். திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க? சில பேர் என்ன, திருமணத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும் செய்ய மாட்டீங்க, திருமணத்துக்கு பிறகு வந்து கணவன் மனைவி அன்யோன்யமாக வாழணும்னு சொல்லிட்டு இது மாதிரி தோஷம் இருந்தால் செஞ்சுருக்கணும் செய்ய மாட்டீங்க. ஸோ இது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட விவாகரத்து வரைக்கும் சென்றிருந்தாலும் கூட, ஏன்னா விவாகரத்தே வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், ரெண்டு மாதத்துக்குள்ள வந்துடும், நீங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா கணவன் மனைவி அன்யோன்யமாக சந்தோஷமாக கூடி வாழ்வதற்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் இந்த பரிகாரம். மிகப்பெரிய பரிகாரம் இது, பார்க்குறது சிம்பிளாக இருக்கும், ஆனால் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ மிகப்பெரிய வரசாதமாக வரப்பிரசாதமாக அமையும். ஸோ திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு பின்னாடியும் சரி, ஜாதக பொருத்தம் மிக மிக அவசியம். நட்சத்திர பொருத்தம் பார்த்துருப்பீங்க, சில பேர் ஜாதகமே இல்லை சார், நாங்கள் வந்து பேர் பொருத்தம் மட்டும் பார்த்து செஞ்சோம், எப்படி அப்பயே அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் முன்னாடி பார்த்துருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கணவன் மனைவி அன்யோன்யமாக சந்தோஷமாக சிரிக்க சிரிக்க சிறக்க வாழ்வீங்க. ஸோ கண்டிப்பாக நன்மை அடைவீங்க. வணக்கம், எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.